ஸ்டூடெண்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்கறது பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் அப்படின்றது தான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சம்மு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க அந்த டிவிஷனை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் டுவெல் இஜெட் பவர் சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் எயிட் ஒய் பவர் ஃபோர் இஜெட் பவர் ஃபோர் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இது தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது நம்ம போன டிவிஷன்லேயே பார்த்துருக்குறோம் போன டாபிக்லேயே எக்ஸசைஸில் ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் பவர் ஃபோரு இந்த பவர் டூ கீழே இருக்கு இல்லையா கீழே இருக்க பவர் டூவை மேலே வந்து மைனஸ் டூன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் அதே இது எக்ஸ் பவர் டூ டிவைட் பை எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு பேர்க்கில் எழுதலாம் ரெண்டையும் நான் சொல்லிடுறேன் ஒன்று எக் பவர் டூ மைனஸ் ஃபோருன்னு போட்டு எக் பவர் மைனஸ் டூன்னு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் பை எக் பவர் ஃபோர் இந்த டூ மேலே இருக்க டூ கீழே கொண்டு வரணும் ஒன்று ஒன்று கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகணும் ஆக்சுவலாக இது கீழே டிவைடு பண்ணணுன்றதாக அர்த்தம் ஓகேங்களா ஸோ கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலும் மைனஸ் தான் மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்போ இதை எடுத்தோன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஸோ இங்கே வந்து எக்ஸ் பவர் மைனஸ் டூன்றது வேறு ஒன்றும் இல்லை ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மெத்தேடு இருக்குது கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலும் அதோட பவரில் பக்கத்தில் மைனஸில் போட்டு செய்யலாம் மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் அதோடய பவரில் மைனஸ் போட்டு செய்யணும் ஓகேங்களா ஸோ எப்படி எடுத்தாலும் எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் ஓகேங்களா நார்மல் எக்ஸ் பவர் ப்ளஸ் டூவுக்கும் எக்ஸ் பவர் மைனஸ் டூக்கும் இல்லை வித்தியாசம் அதுதான் எக்ஸ் பவர் டூனால் எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் மைனஸ் டூனால் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இந்த டெக்னிக்கை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த என்டையர் டாபிக்கு சாப்டரில் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நான் எழுதுகிறேன் சொல்யூஷன் ஸோ இங்கே நம்ம பார்த்த அதே டெக்னிக் தான் இங்கே எழுத போகிறேன் ஸோ சொல்யூஷன் வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எழுதுகிறேன் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் ஸோ இங்கே எக் பவர் ஃபோர் இருக்குது இங்கே எக் பவர் எயிட் இருக்குது நம்ம ரெண்டு டெக்னிக் சொல்லியிருக்கேன் ரெண்டில் எதை வேணாலும் எழுதான் கீழே கதை மேலே கொண்டு போகலாம் இல்லை மேலே கதை கீழே கொண்டு போகலாம் நான் இதில் என்ன மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா எங்கே பவர் அதிகமாக இருக்கோ அங்கே அதை அப்படியே வச்சுக்கிட்டு பவர் கம்மியானதாக அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு பவர் ஃபோர் இங்கே எக்ஸு பவர் எயிட்டு ஸோ அப்போ கீழே இருக்கிறதா அப்படியே வச்சுக்கிறேன் மேலே இருக்க பவரை மைனஸ் ஃபோரை இங்கே கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃபோரை எக்ஸு பவர் எயிட்டு கீழே இருக்கிறதோட பக்கத்தில் மைனஸ் போட்டு ஃபோர் போட்டுறேன் இப்போ ஒயில் பாருங்கள் மேலே பவரில் டுவல் இருக்குது கீழே பவரில் ஃபோர் இருக்குது ஸோ மேலே இருக்கில்ல டுவெல்லு இந்த ஃபோர் மேலே போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி ஜெட்டு பாருங்கள் இது இஜெட்டு சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது ஸோ அப்போ இஜெட்டில் சிக்ஸ்டீன் இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபோரு மேலே போயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை கா சால்வ் பண்ணுங்கள் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஸோ ஃபோரு மீதி இருக்குது ஒய் பன்னெண்டுலேருந்து டுவெல் மைனஸ் ஃபோர் என்ன வரும் எயிட்டு இஜெட் பவர் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோரு டுவல் டிவைடட் பை எக்ஸ் பவர் எயிட் மைனஸ் ஃபோர் என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் ஓகேங்களா ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவரில் டூ வர்ற மாதிரி பிரித்து எழுதுகிறேன் ஸோ பவரில் டூ வர்ற மாதிரி அப்படின்னா இப்போ எக்ஸ் எட்டு இருக்குது ஸோ இதை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு ஃபோர் ஓகேங்களா அதே இது டுவெல்ல டூ இன்ட்டு சிக்ஸுன்னு எழுதலாம் ஃபோரை டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாத்தையுமே டூ இருக்கிற மாதிரி எழுதலாமா ஸோ அதை தான் இப்போ நான் அட்ஜஸ்ட்டு பண்ண போகிறேன் ஸோ ஃபோருன்றத டூ இன்ட்டு டூன்னு எழுதுகிறேன் ஸோ டூ பவர் டூ ஓகேங்களா ஃபைவ் பவர் எயிட்டை எயிட் எப்படி தான் டூ இன்ட்டு ஃபோர் அப்போ ஃபோர் இந்த டூ போடும்போது மேலே டூ போடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இஜெட்டு டுவெல்லில் டூ இன்ட்டு சிக்ஸு ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸை உள்ளே போட்டுறேன் டூவை மேலே போட்டுறேன் டிவைடர் பை எக்ஸ் பவர் ஃபோர் ஸோ எக்ஸை டூ போட்டு பவரில் டூ போட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பவரில் டூ இருக்கிற மாதிரி இருக்கா ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணலாம் டூ இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் இன்ட்டு ஜெட் பவர் சிக்ஸு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு எல்லாத்துலேயும் பவர் இருக்கிறதுனால மொத்தமாக ப்ராக்கெட்டை போட்டு பவரை வெளியில் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஸோ இது எதுக்கு ஈக்குவல் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கேன் சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதியிருக்கேன் ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் ஃபோரு ஒய் பவர் டுவல் ஜெட் பவர் சிக்ஸ்டீனு டிவைடட் பை ஹண்ட்ரடு எக்ஸ் பவர் எயிட்டு ஒய் பவர் ஃபோரு இஜெட் பவர் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்கத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருக்கேன் ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன ஸ்கொயர் ரூட்டு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு தான் நான் ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறேன் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட் போட இல்லையா ஸோ ஸ்கொயர் ரூட்டை போட்டு டூ இன்ட்டு ஒய் பவர் ஃபோரு ஜெட் பவர் சிக்ஸு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் சரி ஆ எக்ஸ் ஸ்கொயர் கரெக்ட் தான் இதை போட்டுட்டு வெளியில் ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டு ஓகேங்களா கை ஈரமாக இருந்ததுனால எழுத மாட்டேன் ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டும் இருக்குது ஸ்கொயரும் இருக்குது ஸோ அப்போ அதை ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் டூ இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் இன்ட்டு ஜெட் பவர் சிக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயரு இதை மட்டும் நம்பரை விட்டுட்டு இந்த எழுதுகிற ஆன்சர் இருக்கு இல்லையா இந்த ஆன்சரை மட்டும் மாடுலஸில் போடணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஓகேங்களா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஃபைவ் அப்படின்றத மாடு மைனஸ் ஃபைவ் அப்படின்னா இதோட ஒரிஜினல் ஆன்சர் ஃபைவ்னு மாறும் ஓகேங்களா மைனஸ் எயிட்டுன்னு போட்டு மாடு போட்டேன்னா ஒரிஜினல் ஆன்சர் எயிட்டு ஸோ நார்மல் எயிட்டுக்கும் மாடு போட்டாலும் ஒரிஜினல் ஆன்சர் எயிட்டு தான் ஓகேங்களா ஸோ அப்போ மாடலர் ஸ்கூலில் மைனஸே இருந்தாலும் அதோட ஃபைனல் வேல்யூ வேணால் வரும் பாசிட்டிவாக வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மாடலர் ஸ்கூலில் போடுறதுல இதோடய வேல்யூ எதுவாக நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக வந்து நிற்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாடலர்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சம்மோட வேலை ரொம்ப கம்மி தான் ஆனால் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மாடலஸ் ஆப்ரேட்டர்னால் ஃபைனல் ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வர்றதுக்காக இந்த பவர் எல்லாம் வந்து எல்லாமே டூவில் வர மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இதுதான் அதுக்கு தான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து எக்ஸ் பவர் டூ டிவைட்பை எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மைனஸு மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸில் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இங்கே பார்க்கக்கூடிய இருக்குங்க வேறு ஏதாவது நம்மளால் கட் பண்ண முடிஞ்சால் கூட கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம் ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்டீன் எக்ஸு ப்ளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் தான் செகண்ட் டிவிஷன் ஓகேங்களா ஸோ இப்போ இதை தனியாகவும் மேலே இருக்கற தனியாகவும் நான் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ நியூமரேட்டரை நான் எடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணணும் அதே மாதிரி கீழே தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன் ஃபோர்டீன் எக்ஸு ப்ளஸ் டூ இதை மட்டும் எடுக்கிறேன் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் சார் பண்ணால் எனக்கு ஆன்சர் ஃபோர்டீன் ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஃபோர்டீன் கிடைக்கணும் அதே ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டூ ரூட் ஃபோர்டீன் அப்படின்றது கிடைக்கணும் ஓகேங்களா ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதை சொல்லிக்கிறேன் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ஆன்சர் என்ன வரும் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் ஆன்சர் என்ன வரும் செவன் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது ரூட் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்பர் தான் கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஃபோர்டீன் கிடைக்கிது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோன்னா ரூ டூ ரூட் ஃபோர்டீன் கிடைக்கிது அப்போ என்ன ஆன்சராக இருக்கும் இங்கே ரூட் ஃபோர்டீன் ரூட் ஃபோர்டீன் இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ரூட் ஃபோர்டினை ரூட் ஃபோர்டினே ஆட் பண்ண டூ ரூட் ஃபோட்டி ஸோ இப்போ நான் ஃபேக்ட்ரைஷன் பண்ணியாச்சு இதை நான் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும் செவனால் டிவைட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா செவனால் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா செவனால் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சரை தான் எக்ஸ் ப்ளஸ்ன்னு போடணும் ஓகேங்களா இப்போ இதை நான் எப்படி செவனால் டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த ரூட் ஃபோர்டினை ரூட் டூ இன்ட்டு ரூட் செவன் எழுதலாம் ஓகேங்களா நம்மளுக்கு மல்டிபிள் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ண முடியாது ரூட் ஃபோர்ட்டினையும் ரூட் ஃபோர்டீனையும் ஆட் பண்ணால் டூ ரூட் ஃபோர்டின் தான் வரும் பட் மல்டிபிள் பண்ணோன்னா ப்ளஸ்ல வரும் மாதிரி ரூட் ஃபோர்டினை ரூட் டூ இன்ட்டு ரூட் செவன் பிரிக்கலாம் செவனை எப்படி பிடிக்கலாம் ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் பிரிக்கலாம் ஸோ அதே தான் இங்கே இருக்கக்கூடிய ரூட் ஃபோர்டினை இந்த மாதிரி பிரிக்கிறேன் செவனை ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணுறேன் இதையும் இதையும் கேன்சல் பண்ணுறேன் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல முன்னாடி எக்ஸை போட்டோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் இந்த நம்பர் எக்ஸு ப்ளஸ் இந்த நம்பர் ஸோ அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே இங்கே வந்துடும் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ கரெக்டாக ஸோ அதே மாதிரி இந்த நம்பர் எக்ஸோட மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ரூட் செவன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுத போகிறேன் இதை ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணுனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஏன்னா ஏ ப்ளஸ் பி பீன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இப்போ கீழே இருக்கக்கூடியது டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் ஸோ டினாமினேட்டர் இங்கே டினாமினேட்டர் இந்த டேம்மு இதில் பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் டூ இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ எல்லாமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஈக்குவீசன்னா மல்டிபிள் பண்ண முடியும் ஸோ அப்போ எல்லாமே சிக்ஸ்டீனாக மாற்றணும் ஏன்னா ஹையஸ்டு நம்பர் சிக்ஸ்டீன் தான் அது போக இந்த ஒனுக்கும் டூக்கும் சிக்ஸ்டீன் தான் எல்சிஎம் வரும் ஸோ அப்போ எல்லாத்தையும் சிக்ஸ்டீனாக பார்த்தோம்னா மேலேயும் கீழே சிக்ஸ்டீன் ஆலாம் மல்டிபிள் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன் எக்ஸு ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன் மைனஸ் டூ சிக்ஸ்டீனாக பார்த்தோம்னா எயிட்டால் மல்டிபிள் பண்ணணும் ஸோ எயிட் பை சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இதே சிக்ஸ்டீன் தான் ஸோ ஒன் பை சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ மல் எல்லாமே காமனாக சிக்ஸ்டீன் இருக்குது ஒன் பை சிக்ஸ்டீனு வெளியில் எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் சிக்ஸ்டீன் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் தான் இது எயிட் எக்ஸ் ஓகேங்களா எக்ஸ் பவர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க எயிட்டி எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ்டீன் வெளியே எடுத்துகிட்டேன் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டி எக்ஸு ப்ளஸ் ஒன்று அப்படின்றத எடுத்துகிட்டேன் இதை ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும் சிக்ஸ்டீன் ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஆட் பண்ணால் மைனஸ் எயிட்டி எக்ஸு ஓகேங்களா மைனஸ் எயிட்டு ஓகேங்களா ஸோ மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீனு ஆட் பண்ணால் எயிட்டு ஸோ அப்போ ஃபோரையும் ஃபோரையும் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீனு பட் ஆன்சர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் ஓகேங்களா ஸோ இப்போ அப்படியே நம்ம எடுத்து எழுதக்கூடாது இங்கே ஒரு சிக்ஸ்டீன் இருக்குது முன்னாடி ஸோ சிக்ஸ்டீன் வந்து ஒன்றாக மல்டிப்ளை பண்ணப்போ தான் சிக்ஸ்டீன் அப்போ இந்த சிக்ஸ்டீனால் இதை டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இதை டிவைட் பண்ணும்போது ஒன் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் ஒன் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது மைனஸ் ஒன் பை ஃபோரு இதுக்குரியது மைனஸ் ஒன் பை ஃபோரு இதுக்குரியது ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம் எக்ஸை சேர்க்குறேன் எக்ஸு மைனஸ் ஒன் பை ஃபோர் எக்ஸு மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ இந்த மாதிரி வரும்போது இது கிடச்ச ஸ்டெப்பு இந்த ஃபோரை க்ராஸாக போட்டுகிட்டே ஃபோர் எக்ஸு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் சாரி ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடச்சிருச்சா ஸோ அப்போ இந்த டேவை மட்டும் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைக்குது ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை சிக்ஸ்டீனு ஒன் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இது இன்ட்டு இது ஸ்கொயரில் போட்டலாம் ஓகேங்களா ஸோ நியூமரேட்டருக்கு இது வந்தது டினாமினேட்டருக்கு இங்கல்ஸ் ஆன்சர் வந்துருக்குது ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது கொடுத்துருக்கோம் கொஸ்டின் எடுத்து எழுதுனேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீனை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு பை டினாமினேட்டருக்கு இது வந்து ஆல்ரெடி டினாமினேட்டர்லேயே ஒன் பை சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ ஒன் பை சிக்ஸ்டீன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓகேங்களா ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஒரு இப்போ இதுலேயும் ஸ்கொயர் இதுலேயும் ஸ்கொயர் இதுலேயும் ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக ஸ்கொயர் எடுத்து எழுதலாம் இந்த மாதிரி காமனாக எடுத்துலாம் இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் அப்படியே போட்டு காமனாக வெளியே கொண்டு வந்துட்டு இது வந்து மேலே இருக்க ஒன்று இங்கே இருக்குது இந்த டிவிஷன் இந்த ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் அப்படியே இருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் இதில் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ரூட் டூ டிவைடட் பை ஃபோர் எக்ஸு மைனஸ் ஒன்று இது வரும் இன்ட்டு ஒன் பை ஃபோர்னு வருது இல்லையா ஸோ ஒன் பை ஒன் பை ஃபோரை நான் அப்படியே இது வந்து ஒன் பை ஒன் பை ஃபோர் எக்ஸா இது ஒன் பை ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஒன் பை ஒன்று இன்ட்டு ஒன் பை ஃபோர் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் எடுத்து எழுதுறேன் நடிஃபுல்லாகவே கூட எழுதுகிறேன் ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று இது மாடலர்ஸில் வந்துடும் இந்த நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்று ஒன் பை ஃபோர் ஸோ இந்த டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக போட்டோம் அப்படின்னா ஒன் பை ஒன்று இன்ட்டு ஃபோர் பை ஒன்று ஸோ ஃபைனல் ஆன்சர் வெறும் ஃபோர் மட்டும்தான் இங்கே வரும் ஓகேங்களா நம்பர்ஸு ஒன்று ஒன்று எல்லாமே போயிட்டு ஃபோர் ஸோ ஃபோர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் டூ டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மைண்டில் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஃபேக்டரிசேஷன் பண்ணும்போது இது ஞாபகத்தில் வேணும் ரெண்டு ஸ்கொயர் ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது முழு என் அப்படின்றது அது போக ரெண்டு ஸ்கொயர் ரூட் நம்பரை ஆட் பண்ணால் டூ இன்ட்டு அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் ஓகேங்களா அது போக இந்த கான்செப்ட் தான் ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் கூட செவன்ன்றதை இங்கே நான் போட்டிருக்கேன் ஸோ செவனாக ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ரூட் ஃபோர்டினை ரூட் டூ இன்ட்டு ரூட் செவன் போட்டிருக்கேன் ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரூட் டூ பை ரூட் செவன் கிடைக்கும் ஸோ இப்போ தேர்ட் டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதை பார்க்கறதா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத பார்க்குறோம் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை என்ன அப்படின்னா இதை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி கீழே எதுவும் இருக்கா கிடையாது அப்போ ஏ ப்ளஸ் பி பவர் எயிட் அப்படியே எழுதலாமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கீழே எதுவும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே தான் பவரில் எதுவும் கிடையாது அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி எக்ஸ் ப்ளஸ் ஒயில் பவரில் எயிட் இருக்குது ஓகேங்களா அந்த பவர் எயிட் இங்கேயும் எழுதிருங்க அடுத்தது பி மைனஸ் சி பவர் எயிட்டு ஸோ பி மைனஸ்இ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ இது பவர் ஃபோரு இது பவர் ஃபோர் ரெண்டையுமே கீழே இருக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பவர் மேலே கொண்டு வர்றேன் இந்த ஃபோர் மேலே வரும்போது மைனஸ் ஃபோர் இந்த ஃபோர் மேலே வரும்போது மைனஸ் ஃபோர் ஓகேங்களா டிவைடட் பை எயிட்டி ஒன் பி மைனஸ் சி ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம் அப்போ மீதி இருக்கிறது ஏ மைனஸ் பி பவர் டுவெல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது லெவனோட ஸ்கொயர் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எயிட்டு அப்படின்றத மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவில் எழுதும் போது டூ இன்ட்டு ஃபோர் ஓகேங்களா டுவல்ன்றத மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவில் எழுதும்போது டூ இன்ட்டு சிக்ஸ் ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி டூ இன்ட்டு ஃபோர்ன்றப்ப ஃபோரை உள்ளே எழுதியிருக்குங்க அதுக்கு மேலே ஸ்கொயரை போட்டுருங்க ஓகேங்களா எயிட்டு எழுதும் போது அதே தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபோரை உள்ளே போட்டுருங்க பவரை மேலே எழுதுங்க நெக்ஸ்ட்டு பி மைனஸ் இ எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஓகேங்களா என்ன ஆன்சர் வரும் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் பி மைனஸ் சியில் எயிட் மைனஸ் ஃபோரு ஃபோரு ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஸோ பி மைனஸ் சி ஹோல் பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ ஒன்று இந்த ஒன் வட மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு நம்பர் இப்போ ஃபைவ் பவர் ஜீரோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஒன்று தான் ஓகேங்களா ஹண்ட்ரட் பவர் ஜீரோ அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் ஸோ எந்தோட நம்பரில் பவரில் ஜீரோ இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து எப்போவுமே ஒன்று தான் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நைன்டி எயிட்டு போட்டு பவரில் ஜீரோ போட்டாலும் அதுக்கு ஆன்சர் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அதே மெத்தடில் தான் இங்கே பவரில் ஜீரோ வந்துடும் ஸோ இப்போ ஒன்றுன்றது வந்துடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் எயிட்டி ஒன் அப்படின்றத நைன் ஸ்கொயர்னு எழுதலாம் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா டுவெலில் டூ இன்ட்டு சிக்ஸ்ன்னு எழுதுகிற மாதிரி சிக்ஸ் இன் பவர் டூ ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவரில் டூ இதோடய பவரில் டூ இதோடய பவர் டூ எல்லாத்துலேயுமே டூ இருக்கா ஸோ அப்போ லெவன் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஃபோரு எக் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் ஃபோரு டிவைடட் பை நைன் இன்ட்டு ஏ மைனஸ் சிக்ஸு சாரி ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக நான் வந்து ஹோல் ஸ்கொயர் போடுறேன் இது எதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவல் ஓகேங்களா இந்த கொஸ்டினை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் அவ்வளவு தான் நம்ம இனிமேல் தான் ஸ்கொயர் ரூட்டை எடுக்க போகிறோம் ஸோ இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு லெவன் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஃபோரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் ஃபோர் டிவைடர் பை நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸு மொத்தத்துக்கும் ஒரு பவர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்க போகிறது லெவன் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் ஃபோரு டிவைடட் பை நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸு இது தான் ஃபைனல் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சது ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த சம் பார்ப்போம்